வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 5 பொருட்கள் மற்றும் ரூபாய் பணம் எவ்வளவு வழங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அடுத்த மாதம் நவம்பர் 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வர இருப்பதால் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் 1000 மற்றும் இந்த 5 பொருட்கள் என்னென்ன 5 பொருட்கள்ங்கிறத நான் சொல்கிறேன். இதை வந்து வழங்குவதாக அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் கூறியிருக்கிறார். இது சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இம்மாத இறுதிக்குள் வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்தெந்த கார்டுகளுக்கு இந்த இலவசம் பொருந்தும் என்பதை பற்றியும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது என்பிஹெச்எச், பிஹெச்எச், ஏஏஒய் ஆகிய 3 கார்டுகளுக்கும் 5 பொருட்கள் இலவசமாகவும் மற்றும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்பது குறித்து அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிடுவதாகவும் இம்மாத இறுதிக்குள் வெளியிடுவதாகவும் கூறியுள்ளார். அதாவது என்னென்ன அந்த 5 பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ரவை 1, மைதா, சர்க்கரை, பாம் ஆயில் மற்றும் பருப்பு ஆகிய இந்த 5 பொருட்களும் அவர் அனைவருக்கும் இலவசமாக இந்த 3 கார்டுகளுக்கு, அதாவது என்பிஹெச்எச், பிஹெச்எச், ஏஏஒய் ஆகிய 3 கார்டுகளுக்கும் இலவசமாக வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த பொருளின் மதிப்பு 100 ரூபாய் உள்ளதா 100 ரூபாயாக உள்ளதனால் 100 ரூபாய்க்கு உள்ள பொருள் அனைவருக்கும் இலவசமாக வழங்குவதாகவும், மேலும் கார்டுக்கு ரூபாய் 1000 வழங்குவது குறித்து பரிசீலனை பண்ணுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இதுதான் இப்போதைக்கு வந்த முக்கியமான அறிவிப்பு. இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்.